நண்பர் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஒரு குறிப்பு ஒன்று பார்க்கலாம். ஸோ வாங்க போகலாம். நம்ம தமிழ் சினிமாவில் 80ஸ்லேருந்து சாரி அதாவது 70ஸ்லேருந்தே ஹீரோவாக அறிமுகமாகி இன்னமும் கொடிக்கட்டி பறக்கிறாங்கன்னா அது நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள், இன்னொன்று நம்ம உலகநாயகன் அவர்கள். இந்த ரெண்டு பேர்த்த தவிர்த்து இன்னமும் ஒரு சில நடிகர்கள் இன்னமும் கொஞ்சம் பாப்புலராக இருக்காங்க. ஸோ அதாவது அதில் ஒருத்தவங்க தான் நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள். நம்ம சூப்பர் ஸ்டார் அண்டு உலகநாயகன் அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு ஃபேன் பேஸும் ப்ளஸ் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸும் இருக்காங்க. ஸோ அதே போல் நம்ம அர்ஜுன் சார் அவர்களுக்கும் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க. அதாவது அவர் வந்து இப்போதைக்கு 2011லேருந்து சோலோ ஹீரோவாக நடிக்கிறத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிட்டார். 2018 இரும்பு திரைப்படத்துலேருந்து அவர் ஒரு செகண்ட் இன்னிங்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அதாவது ஹீரோவுக்கு இணையான கதாபாத்திரத்தில் இன்னமும் அவர் கச்சிதமாக நடிச்சிட்ருக்காரு. ஹீரோ ரேஞ்சுன்னு ஒன்று இல்லாமல் இருந்தாலும் ஒரு ஹீரோவுக்கு இணையான ஒரு கதாபாத்திரத்தில் நடித்து இன்னமும் அவர் வந்து கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கிட்டுருக்காரு. அதுக்கெல்லாம் முழுக்க முழுக்க ஒரு காரணம் என்னென்னா அவரோட பாடி ஃபிட்னஸ் தான். அவர் நம்ம தமிழ் மட்டும் இல்லை, தெலுங்கு, கன்னடா, மலையாளம்னு பல லாங்குவேஜில் அவர் ஹீரோவுக்கு இணையான கதாபாத்திரத்தில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அந்த படத்தில் எல்லாமே வந்து நம்ம அர்ஜுன் அவர்களுக்கு ஒரு மாஸான ஒரு ஃபைட் சீனோ இல்லை ஒரு தீம் சாங்கோ இருக்கும். ஸோ சமீபத்தில் தெலுங்கு ரிலீஸான கில்லாடின்னு ஒரு மூவியில் ரவிதேஜாக்கு இணையாக ஒரு மாஸாக ஒரு கிளாஸாக ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நடிச்சிருப்பார். செம்ம ஸ்டைலிஷாக இருக்கும் பார்க்கவே. அதே போல் போன வருஷம் ரிலீஸான மோகன்லால் நடித்த மரக்கர்னு ஒரு படம் ஒன்று மலையாளத்தில், அதுலேயும் மோகன்லாலுக்கு இணையாக ஒரு மாஸான ஒரு ரோலில் நடிச்சிருப்பாங்க. நம்ம தமிழில் கூட இரும்பு திரை, ஹீரோ, கொலைக்காரன், ஃப்ரெண்ட்ஷிப்னு பல படத்தில் ஹீரோவுக்கு இணையான ஒரு கதாபாத்திரத்தில் அதாவது ஒரு பவர்ஃபுல் ரோலில் நடித்து ஒரு நல்ல ஒரு செகண்ட் இன்னிங்ஸை நல்லா அருமையாக பண்ணிகிட்ருக்காரு. நம்ம 80ஸில் 90ஸில் இருந்த ஹீரோஸ் கூட நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா பிரபு, சரத்குமார், சத்யராஜ், ராஜ்கிரண் பல ஹீரோக்கள் வந்து இப்போ ஒரு சைடு கேரக்டராக நடிச்சிட்ருக்காங்க. அதே போல் நம்ம அர்ஜுன் சார் வந்து சைடு கேரக்டர்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவரோட பாடி லாங்குவேஜ் அண்டு அவர் பாடி ஃபிட்னஸ் தான் அதுக்கான ஒரு சொல்யூஷனு. ஸோ அந்தமாரி ஒரு இதில் இருக்கிறதால தான் அவர் வந்து ஒரு ஹீரோ ரேஞ்சுக்கு ஒரு இணையான ஒரு கதாபாத்திரத்தில் இப்போ வர அப்கமிங் மூவிஸ் எல்லாத்துலேயுமே நடிச்சிட்ருக்காரு. ஸோ இதுக்கெல்லாம் என்ன ஒரு ரீசன்னா முழுக்க முழுக்க அவர் பாடி லாங்குவேஜும் அவரோட பாடி ஃபிட்னஸும் தான் இன்னமும் அவரோட மார்க்கெட்டை அப்படியே கொஞ்சம் தக்க வச்சிட்ருக்கு. அதே சமயத்தில் ரஜினி, கமல் அவங்க இருவருக்கும் அடுத்து இன்னமும் அந்த 80ஸில் நடித்த ஹீரோவில் யார் இன்னமும் ஒரு பாப்புலராகவும் நல்ல ஒரு மாஸாகவும் ஒரு ரோலில் நடிச்சிருக்காருன்னா அது கண்டிப்பாக நம்ம அர்ஜுன் சார் தான் சொல்லலாம். நம்ம தமிழ் சினிமாவில் அதாவது செகண்ட் இன்னிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா ஹீரோ அந்தஸ்து அதாவது அந்த மார்க்கெட் போனதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ்னால் அந்த இன்னிங்ஸ்லேயும் வந்து ஒரு ஹீரோக்கு இணையான ஒரு கதாபாத்திரம்னு சொல்லுவாங்க. அந்த ஹீரோவுக்கு இணையான கதாபாத்திரம்னா நம்ம பிரபுவை வந்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம பிரபு சார் வந்து ஆரம்பத்தில் ஹீரோவாக நடித்து செகண்ட் இன்னிங்ஸாக வந்து நம்ம தாமிரபரணி, சம்திங் சம்திங்னு படம் மூலயமா ஒரு ஹீரோவுக்கு இணையான ஒரு கதாபாத்திரத்தில் அருமையாக நடிச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து நம்ம பிரபு சார் வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் வந்து ஹீரோவுக்கு இணையான ஒரு கதாபாத்திரம் வந்து இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஆனால் அதே சமயம் நம்ம அர்ஜுன் சாரை எடுத்துக்கிட்டால் வந்து ஹீரோவுக்கு இணையான கதாபாத்திரத்தில் இன்னமும் வந்து மாஸ் காட்டி பட்டையை கிளப்பிகிட்ருக்காரு. அதாவது இன்னமும் கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கிட்டுருக்காரு. நம்ம தமிழில் மட்டும் கிடையாது, ஈவன் தெலுங்கு, கன்னடா, மலையாளம் மொத்தம் டோட்டல் 4 லாங்குவேஜில் மல்டி லாங்குவேஜில் அவர் வந்து இயர்லி படம் வந்து நடிச்சிட்ருக்காரு. படமும் வந்து வெளிவந்துட்டுருக்குது. இதுக்கப்புறம் நம்ம அர்ஜுன் சார் அவர்களுக்கு மலையாளத்தில் விருணுன்னு ஒரு படம் வந்து அவர் நடிச்சிட்ருக்காரு. அவருக்கு பேராக வந்து நிக்கி கல்ராணி பண்ணுறாங்க. இந்த படத்துக்கு அப்புறம் தமிழில் வந்து நம்ம அர்ஜுன் சார் மேதாவின்னு ஒரு படம் நடிச்சிட்ருக்காரு. அதில் வந்து ஜீவா, ராஜிகண்ணா நடிக்கிறாங்க. இந்த படத்தெல்லாம் தொடர்ந்து இன்னமும் அவர் வந்து தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளத்தில் பல படங்களில் வந்து கமிட் ஆகி நடிச்சிட்ருக்காரு. நம்ம ரஜினி சார், கமல் சாருக்கு அடுத்தபடியாக நம்ம அர்ஜுன் சார் இன்னமும் வந்து ஒரு தனி பாணியில் இன்னமும் நடிச்சிட்ருக்காருன்னா அதுக்கு முழுக்க காரணம் அவர் ஆரம்பத்திலே ஆக்ஷன் படத்தில் நடித்து ஒரு பாடி லாங்குவேஜ் ப்ளஸ் ஆக்ஷன் சீக்வன்ஸில் நல்ல பேர் எடுத்ததால் தான். இன்னமும் அவர் இளமையாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அவரோட அந்த எக்ஸசைஸ் தான். ஸோ இன்னமும் அவர் பல படங்கள் வந்து ஹீரோவாக கூட நடிக்கலாம், அதுக்கு வந்து நம்ம கேட்குறதுக்கு ஆட்சேபனையே இல்லை. ஸோ அந்தளவுக்கு அவர் வந்து இன்னமும் யங்காகவும் இருக்கார், கிங்காகவும் இருக்கார். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அர்ஜுன் அவர்கள் நடித்த படத்தில் எந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்னு தனிப்பட்ட முறையில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு வாட்சிங்.